அழகத்தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையால வைக்க போற நாங்க. சாதி மத ஊழல் இல்ல ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன உணர்வும் மானவுணர்வும் கொண்ட எனதருமை சொந்தங்களே, எதிர்கால தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான மாற்றி சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த களத்தில் இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு காரணம் அதிகாரம் மிக வலிமையானது. இது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வைத்த முழக்கம். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. அதிகாரம் மிக மிக வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது. எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு அறிவுறுத்தினார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இழந்துவிட்ட பெருமையை நீ பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தார். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று நமக்கு போதித்தார். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எழுந்தோம் இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க. எல்லாரும் தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நாங்கள் பெரிதும் நம்பி நிற்கிற என் இனமான சொந்தங்களே, இங்கே பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் கற்பித்ததை உள்வாங்கிய நாங்கள் ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி இந்த நிலத்திலே இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மது மத போதை, இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசம் படைக்க துடித்து வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். அதனால் தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், எல்லாவற்றையும் காப்பது, இதெல்லாம்
ஒவ்வொரு இந்த மண்ணின் மகனின் கடமை என்பதை உணர்ந்தறிந்துதான் இந்த நிலத்தில் இந்த புரட்சிகர அரசியலை மாறுதலுக்கான அரசியலாக செய்து வருகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் ஆண்ட கட்சிகள் எத்தனை முறை தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் என்னுயிர் சொந்தங்களே. இந்திய நாட்டை தொடர்ந்து ஆண்ட 10 ஆண்டுகள் ஆண்ட நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 10 ஆண்டுகால ஆட்சியில் தான் சாதித்தது இது, நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை இது என்று ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை, ஓட்டு கேட்க முடியவில்லை. அதற்கு முன்பு இந்த நாட்டை 10 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி எங்கள் ஆட்சியின் சாதனைகள் இவை என்று ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை. திமுக வெறும் 1000 ரூபாயை பிடித்து கட்டி கொண்டு அழுகிறது. 1000 ரூபாய் வாங்கினீர்களா, 1000 ரூபாய் வாங்கினீங்களா, 1000 ரூபாய் வாங்கினீங்களா, அதை 1000 கொடுத்து விட்டு 5000 முறை சொல்லி காட்டுகிறது. வேறு எதையும் சொல்வதற்கில்லை. இதில் எது ஒன்றும் புதிய கட்சிகள் இல்லை. பல முறை பதவியை கொடுத்தீர்கள், பல முறை ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியவர்கள், செய்தவர்கள். என்ன மாற்றத்தை, என்ன முன்னேற்றத்தை, என்ன ஏற்றத்தை என் நாடு மக்களும் கண்டார்கள்? இல்லை. அப்ப முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைக்க, ஒரு மாற்றத்தை உருவாக்க, எங்கும் ஊழல், எங்கும் லஞ்சம், லஞ்சம் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பதற்கு பணம் கொடுத்தால்தான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை. மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்று அரசு சொல்கிறது. கடன் வாங்கி என்னை கல்வி கற்கிற நிலைக்கு வைத்தது யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்கிற புரிதலில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இவை விற்பனைக்கு கிடையாது என்ற சிந்தனையோடு, எந்த மாற்று கோட்பாட்டோடு இந்த களத்திற்கு வந்தோம். இலவசம் என்ற சொல் இந்த நிலத்தில் இல்லாது ஒழிக்க வேண்டும். இலவசத்திற்கு என் மக்கள் கையேந்துகிற போது தன்மானத்தை இழக்கிறார்கள். மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிற்பதா? அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார்? அந்த ஆட்சி அதிகாரங்களை தகர்த்து இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற உயர்ந்த கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம். கற்றறிந்த பிள்ளைகள், உலக அரசியல், உள்ளூர் அரசியல், அறிவியல், புவியியல், உயிரியல் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்தவர்கள், எல்லாவற்றையும் மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சல், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், லெனின், ஸ்டாலின் எல்லாருடைய தத்துவ கோட்பாடுகளை, புத்தன், பூலே, என்எல் அம்பேத்கர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த பிள்ளைகள், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்றார் அறிவாசான் என்எல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நூலகத்தின் பக்கத்திலே அறை எடுத்து தங்கி அறிவாசான் நமக்கு கற்பித்தது போல எல்லாவற்றையும் சுவாசிப்பது போல வாசிப்பதும் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உள்வாங்கி வாசித்து நேசித்து நிற்கிற பிள்ளைகள் புதிய ஒரு கோட்பாட்டை வகுத்தோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்ற மகத்தான கோட்பாடு, மாற்றின் கோட்பாடு. புரட்சி என்பது என் உடன் பிறந்தவர்களே ஒரு தலைகீழ் மாற்றம், ஒரு தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பதை நம்மால் நிகழ்த்த முடியுமா? முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளங்கைகளால் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். சடைமுடியோடு இருக்கிற உங்களை நீங்கள் அழகு நிலையத்துக்கு சென்றால் அழகாக முடியை விட்டு அழகுபடுத்தி அனுப்புகிற செயல் புரட்சி, செய்பவன் புரட்சியாளன். வெறுந்தாலோடு நடக்கிறீர்கள், கல்லும் முள்ளும் குத்துகிறது, சுடுகிறது, காலுக்கு செருப்பு தைச்சு தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிற செயல் புரட்சி அந்த செய்பவன் புரட்சியாளன். நீங்கள் மூக்க பிடித்து கொண்டு கொட்டுகிற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்கிறான் என்றால் செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். நீங்கள் நடப்பதற்கு கடும் பாறையை உடைத்து நொறுக்கி பாதை செய்து தருகிற செயல் புரட்சி என்றால் செய்கிறவன் புரட்சியாளன். பசியோடு இருக்கிற உலக மக்களுக்கு உழைத்து உழைத்து இரத்தத்தை வேர்வையாக சிந்தி கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெயிலிலே மலையிலே காஞ்சு நனைஞ்சு உழைச்சு உழவர் குடி உலகத்திற்கு உணவு தருகிறானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்களை நீங்கள் கடந்து நடந்து
செல்கிறீர்கள் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட புகழ்ச்சியை நீங்களும் நிகழ்த்தலாம். என்ன, இதுவரை இருந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய, தூய அரசியலை இந்த நிலத்திலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்கிற நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்ய உங்களால் இந்த புரட்சியை செய்ய முடியும். எப்படி? இந்த ஒற்றை விரலால் ஏப்ரல் 19 இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களாலும் இந்த மண்ணிலே மகத்தான மாற்றத்தை, மாபெரும் புரட்சியை உண்டு பண்ண முடியும். அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியல் களத்திலே தேர்தலில் நிற்கிறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, கட்டுக்கட்டாக காசை வைத்து கொண்டல்ல, ஆக சிறந்த கருத்தியலை வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். என் அன்பு மக்கள் எங்களை கைவிடப்பட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்தில் நிற்கிறோம். உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உடன் பிறந்தார்களே, உங்களின் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். வாக்கை விற்பதென்பது தன்மானத்தை இழப்பதற்கு சமம். மான தமிழ் மக்கள், உங்களின் வலிமை மிக்க வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே செலுத்துங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, தமிழனின் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழர் நாட்டுக்கான வெற்றி. நாட்டை காக்க, மக்களின் நலனை காக்க நீங்கள் அளிக்கும் வாக்கு பயன்படட்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே என் உயிர் தம்பி, என் அன்பு இளவல் ஜெகதீசன் அவர்களை நான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். ஆக சிறந்த கல்வியாளன், தகுதி வாய்ந்த ஒரு மகன், அவனை வெற்றி பெற செய்து நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். உழைக்கும் அடித்தட்டு மக்களே, உங்களின் உரிமைக்கான குரலாக அதிகாரத்தை எதிர்த்து என் அன்பு தம்பி இதே ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் என்ற உறுதியை நான் தருகிறேன். ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன. நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். மானமிக்க என் தமிழ் சொந்தங்களே, நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளை இறுகப்பற்றி எங்களை வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். என் தம்பி ஜெகதீசன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையால வைக்க போற நாங்க,
சாதி மத ஊழல் இல்ல ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு.